புதிய வணக்கம் இது பரிகார பலன்கள் இந்த வாரம் பரிகார பலன்கள் ராகு ராகுகேது பயிற்சி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாய பத்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த பயிற்சி வருதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு சிலர் வந்து சொல்றாங்க இரண்டாவது வாரத்துல தான் பயிற்சி அப்படின்னு ராகுகேது பயிற்சி எப்போ வருது இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க அதுவே திருக்கணித பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறதா நமக்கு பஞ்சாங்கம் கொடுத்துருக்கு எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியே இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன் இந்த ராகு கேது பகவானுடைய தாக்கங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விதியாக இருந்துகிட்ருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பொதுவான பலன் எல்லா ராசிக்கும் பொதுவாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மிதன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடிய ராகு பகவான் அதே மாதிரி தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்து பின்னோக்கி பயிற்சியாகக்கூடிய கேது பகவான் பொதுவாக எல்லா கிரகங்களையுமே முன்னோக்கி வந்து நகரும் பொழுது இந்த சத்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அந்த வகையில் மிதன ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பகவான் அதே மாதிரி தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு கேது பகவான் வந்து இடம் மாறுறாங்க பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரிஷப ராசிக்கு ராகு பகவான் வரும் பொழுது பொதுவாகவே நல்லது பண்ணி தாக நல்லது பண்ண வேண்டிய அமைப்பு இப்போ கஷ்டப்பட்டால் முன்னேறலாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிற விதிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த விதிகளுக்கு மீறி கஷ்டப்படாமலேயே அதாவது நோகாமல் நோம்பு கும்பலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாதிரி நோகாமலேயே இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரிஷபராசிக்கு பகவான் வரும்போது கொடுக்கிறார் அப்படிங்கிறது பொதுவான விதி அதே பகவான் ரிஷபம் அல்லது விருச்சிகத்தில் இருந்தால் தான் அதாவது பொதுவாக ராகுபவனுக்கு ஐந்து இடம் வந்துட்டு இருக்குது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மாதிரியான ராசிகளில் ராகு பகவான் பயிற்சி வரும் பொழுது கண்டிப்பாக சுபிட்சமான ஒரு மேலோட்டமான ஒரு யோகமான காலங்கள் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த வகையில் ரிஷபராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறது வந்து திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது திடீர் மேன்மையை கொடுக்க கொடுக்கக்கூடியது கஷ்டப்படாமலேயே சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் கொடுக்கக்கூடியது இந்த அமைப்பில் வந்து எல்லா ராசிக்குமே ஓரளவு வந்துகிட்ருக்கும் பொதுவான விதிகளில் அதே மாதிரி விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கிறது கூட சிறப்பு தான் ஒரு சில சாஸ்திரங்கள் வந்து விருச்சிக ராசி கேது பகவானுக்கு நீச்ச வீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தால் கூட கூட அந்த ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது பாவகரங்கள் வரும் பொழுது நல்லது பண்ணுது இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிறது பொதுவான அந்த மாதிரி கேது பகவான் இருக்கிறதுனால பொதுவான வகையில் அதாவது வாழ்க்கையில் வந்து ரொம்ப அவமானப்பட்டவங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கொடுமையில் உள்ளவங்க கூட ஓரளவு வந்து அந்த கொடுமையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியம் ஏற்படுறது அந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அல்லது தாங்கிக்கக்கூடிய அல்லது அந்த கஷ்டங்களை தவிர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகும் இந்த கேது பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அதனால இரண்டு கிரகங்களும் எப்படி பார்த்தாலும் பொதுவாகவே நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் உண்மையோடு இந்த இந்த பயிற்சி அமையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த ராகு கேது அப்போ எந்தெந்த ராசிக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் சார் பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாகவே ராகு கேது பயிற்சிக்கோ அல்லது குரு பயிற்சிக்கோ அல்லது சனி பயிற்சிக்கோ பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு சுலபமானதாக அவ்வளவு ஒரு எளிதானதாக அவ்வளவு ஒரு நன்மையானதாக சொல்ல முடியாது அது பொத்தம் தான் ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அனுசரித்து வச்சு அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த பரிகாரம் உபகாரம் அமையும்ங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் இருந்தாலும் பரிகாரம் பண்ணக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத விட எந்தெந்த ராசிக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது எங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்ருக்கும் இல்லையா ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு ராசிக்கு வந்து நல்லது பண்ணுது அதில் வந்து ராகு பகவானால் கிடைக்கக்கூடியது அந்த ஆறு ராசிகளே வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசி ராகு பகவான் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய ராசியாக இருந்துகிட்ருக்கும் இன்னொரு மூன்று ராசி வந்து கேது பகவான் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசியாக இருக்குது இந்த ராகு பகவானால் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நன்மைகளை வந்து கொள்ளக்கூடிய நன்மைகளை வந்து பெருவாரியாக வந்து அனுபவிக்கக்கூடிய ராகு பகவான் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடியது அது சர்ப கிரகமாக இருந்தாலும் சரி கிரகமாக இருந்தாலும் சரி பின்னோக்கி நகரக்கூடிய பின்னோக்கி வந்து பயிற்சியாக கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடகம் தனுசு மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை சந்திக்க முடியும் அதே மாதிரி கேது பகவான் கேதுவை போல கெடுப்பார் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி இருந்தால் கூட இந்த கேது பகவான் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசி இருக்குது அந்த வகையில் இந்த கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து கண்ணீர் ராசிக்காரர்களுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கும் மகன மகர ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் நன்மை கொடுக்கக்கூடிய இருக்கிறாரு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பொதுவாகவே பாப கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்னில் இருந்தாங்க அப்படின்னு வைங்களேன் இந்த மூணு ஆறு பதினொன்றில் பாப கிரகங்கள் வரும் பொழுது நல்ல ஷேமங்கள் கிடைக்குது நல்ல மேன்மைகள் கிடைக்குது திடீர் யோகங்கள் அதாவது நமக்கு அது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த தன பணத்துக்கு மேலே கஷ்டப்படாமலேயே கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கஷ்டப்படாமலேயே காசு பணம் சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த ஆறு ராசிக்காரர்களுமே நன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே நம்பலாம் இப்ப பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் சார் பரிகாரம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு உடைய ராகு பகவான் மூலமா வந்து நல்லது நடந்தாலும் ராகு பகவானுக்கு வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய பரிகாரம் அல்லது பண்ண வேண்டிய ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது துர்கை அம்மனுக்கு தான் ராகு பகவானுடைய அதிதேவதை துர்கை அம்மன் அந்த துர்கை இளையமனுக்கு வந்து லெமன் விளக்குல ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் தேவை போட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதுவே ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு கெடுதல் அல்லது சோதனை அதிகமாக இருந்தது அப்படின்னா மாதம் ஒரு முறை அதாவது அமாவாசையோ அல்லது பௌர்ணமி என்று அந்த துர்க்கை துர்க்கையம்மனுக்கு லெமன் மாலை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம் இதுதான் பரிகாரமாகவும் ஒரு முக்கியமான பிரார்த்தனையாகவும் வந்துட்டு இருக்கும் இது ராகு பகவான் மூலமாக நல்லதுன்னு கிடைக்கிது அப்படிங்கிற மட்டும் இல்லை ராகு பகவான் மூலமாக கெடுதல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ராகு பகவான் ஒருவர் வந்து சோதனை கொடுக்குது கெடுதல் கொடுக்குது அப்படின்னா இந்த லெமன் மாலை போடும் பொழுது அந்த சோதனையிலிருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைச்சி பேசிகிட்டு இருக்கோம் இதே ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசியாகிறார் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வந்து துர்க்கை லெமன் விளக்கு போட்டுட்டு மாதம் ஒரு முறை முக்கியமான திதிகளில் வந்து இந்த மாதிரியான லெமன் மாலை போடும் பொழுது கண்டிப்பாக அந்த கிடைக்கிற யோகம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு யோகமாக இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் பொதுவான விதி இதுவே கேது பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்போ பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கோம் இல்லை நிறைய பேர் இந்த பிள்ளையார் வழிபாடு வந்து எந்த நேரத்தில் வச்சுக்கலான்னு ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க பிள்ளையார் வழிபாடு கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடிய இந்த கணபதியுடைய வழிபாடு எந்த கணமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திரம் இருந்தாலும் கேது பகவான் மூலமாக உங்களுக்கு வந்து கெடுதல் இருக்குது அல்லது கேது பகவான் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத சோதனை வருது அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த கேது பகவானுக்கு அதிதேவதியாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை வந்து எமகண்ட நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ராகு பகவானுக்கு எப்படி ராகு காலத்துல ராகு நேரத்தில் லெமன் விளக்கு போட்டு வழிபாடு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பிள்ளையாருக்கு வந்து எமகண்ட நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பிள்ளையாருக்கு வந்து நெய் தீபம் அல்லது அருகம்புல் ஒரு நிற தண்ணி வச்சு அதில் வந்து அருகம்புல் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பிள்ளையாருக்கு வந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து அந்த வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரி உங்களால் இயன்ற ஒரு பொருளுதவி செஞ்சு அதாவது கடவுளுடைய சன்னிதானத்துக்கு செய்ய செல்லும் பொழுது வெறுங்கையோடு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு வகையில் நெய்வேத்தியம் பண்ணி எதுவுமே இல்லாதவங்க இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆரஞ்சு மிட்டாய் இல்லை ஏன்னா சாக்லேட் அப்படிங்கிற விஷயத்தில் வேறு விதமாக போயிட்டுருக்கு பொதுவாகவே இந்த கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு மிட்டாய்னு சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒரு அஞ்சு மிட்டாய் வாங்கி பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு மூணு முறை சுற்றி வந்து அதில் அந்த மிட்டாய் எடுத்து ஒரு நாலு பேர்த்தை கொடுத்தாலே போதுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக வந்துகிட்ருக்கும் கேது பகவானுடைய ஒரு கொடுமையில் வந்து பீடிக்கப்பட்டவங்க அதனால் கேது பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருடைய வழிபாட்டை எமகண்ட நேரத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமான ஏற்றத்தையும் எதிர்பாராத மாற்றத்தையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பரிகாரமாக பொதுவான ஒரு பிரார்த்தனையாக பொதுவான ஒரு வேண்டுதலாக பொதுவான ஒரு ஒரு விமோசனமாக இருந்துகிட்டு இப்போ இந்த ராககேது கேது பயிற்சிக்கான பரிகாரங்கள் பற்றி சொன்னீங்க இந்த பயிற்சியின் போது யார் யார் கவனமாக இருக்கும் பொதுவாகவே ராகு கேது பயிற்சியில் வந்து அனைத்து ராசிக்காரர்களுமே கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும் பணம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் பண தேவைக்காக பணம் நிறைய வந்ததுக்கு அப்புறமும் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால கவனம்ங்கிறது எல்லாருமே எல்லா ராசியை சேர்ந்தவங்களும் கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும் ஏன்னா ராகு கேது பயிற்சிங்கிறது பொதுவான பயிற்சி தான் இப்போ தற்சமயம் இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி என்று ராகு பகவான் ரிஷபராசிக்கும் கேது பகவான் விருட்சிகராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இது மட்டுமே வச்சுட்டு நம்ம எடுக்க முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ வந்து கோச்சார ரீதியாக கிரக பயிற்சி அப்படிங்கிறது ராகு பகவான் ரிஷபராசி கேது பகவான் ராசி அதை நம்ம உறுதியை எடுத்துக்கலாம் ஆனால் உங்களை ஜனனகால ஜாதகத்தில் இதே ராகு பகவான் எந்த ராசி இருக்கிறார் இதே கேது பகவான் எந்த ராசி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே ராகு பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பார் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் எதிர்மறையாக தான் சுழற்சி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த எதிர் திசையில் சுழற்சி ஆனால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் பிறந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வருவதை பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து பயிற்சியாக கூடிய இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொத்தாம் பொதுவான வேண்டுதல் மட்டும்தான் அந்த வேண்டுதல் கூட வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு கேது பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு அதே மாதிரி ராகு பகவானுக்கு ராகு பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு இதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இது எல்லாருமே ராகு பகவான் நமக்கு நல்லதாக இருந்தாலும் சரி இதே ராகு பகவான் நமக்கு வந்து சோதனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இந்த வழிபாடுகளை வந்து அதாவது அந்த அந்தந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை வழிபாடு வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சார் இப்போ இந்த ராகுகேது பயிற்சி தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் சார் கொரோனாவோட தாக்கத்தில் ஏதாவது மாற்றம் வருமா இந்த கொரோனாவோட தாக்கத்தில் ராகு பகவான் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாது ஆனால் முழுமையான மாற்றம் அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்படுகிற மாதிரி இந்த ராகுபவனுடைய பயிற்சியும் கேதுபவனுடைய பயிற்சியும் ஒரு சுழற்சியாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல பொதுவாகவே ஒரு சில தாங்க முடியாத சோதனைகளுக்கோ அல்லது ஒரு சில வந்து பெரும்பகுதியான ஆபத்துக்களுக்கோ வந்து ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்று கிடைக்கக்கூடிய அல்லது அந்த ஆபத்துக்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தனித்தன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது உங்களுடைய முயற்சி பலிதமாகக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு தெரியக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் உடனே இந்த ராகுகேதி பயிற்சியாய் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நல்லது நடந்ததுன்னு எடுத்துக்க முடியாது ராகு கேது பயிற்சி வந்து அடுத்த ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதங்களுக்குள்ளாக பொதுவாகவே நான்கு மாதம் இருபத்தொரு நாட்களுக்குள்ளாக இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து ஓரளவு முடிவு கிடைக்கக்கூடிய அல்லது தெளிவு கிடைக்கக்கூடிய அல்லது உறுதி கிடைக்கக்கூடிய அல்லது வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் ஏன்னா ராகு பகவானும் நல்ல இடத்துக்கு நல்ல ராசியில் பயிற்சியாக இருக்கிறாரு கேது பகவானும் நல்ல இடத்துல நல்ல இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு கேது பகவான் நல்ல இடத்துல நல்ல ராசியில் விருச்சிக ராசியில் பேர்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு எந்த அளவுக்கு நமக்கு யோகமான நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கேது பகவான் பேர்ச்சியாகி இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு அதனால் ஆழமான மேன்மையான உறுதியான தெளிவான ஒரு உண்மையான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் நான்கு மாதம் இருபத்தொரு நாட்கள் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை பேரிடர்கள் வந்துட்டு இருக்கு புயல் நிறைய இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மழை அளவு வந்து அதிகரிச்சிருக்கு நிறைய இடங்களில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க மும்பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூட ஒரு நான்கு இடத்துல மழையோட அளவு எப்படி இருக்கும் இயற்கை பேரிடர்கள் அரசியல் ஏதாவது மாற்றம் வருமா இந்த மாதிரி பொதுவாக நிறைய விஷயங்கள் ராக கேது பயிற்சிக்கு அப்புறம் என்னன்னா நடக்கும் வருட ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவம் தவறிய மழை பெய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வருடாந்திர சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த வகையில் தான் இப்போ வந்து மழை வந்து பருவம் தவறி பெய்யறது வேண்டிய இடத்துல பெய்யிறத விட வேண்டுமான அளவுக்கு பெய்கிறத விட அதிக அளவுக்கு தாறுமாறாக பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பெரும் ஆபத்துக்களை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் அதாவது வருண பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே வந்து வருண பகவானுடைய அடாவடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாங்க முடியாது இயற்கையுடைய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு சக்தியாலும் தாங்க முடியாது அப்படிங்கிறது தான் தனித்தன்மையான கருத்து இருந்தாலும் அந்த தாங்க முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருந்துட்டு இருக்கும் இந்த ராகுபவன் மூலமாக இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகுபவன் எந்த இடத்துல வந்துட்டு இருந்துட்டுருக்காரோ அவங்களுக்கு ஊரே கஷ்டப்பட்டு இருந்தால் கூட உலகமே கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அவங்க அதிர்ஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி கேது பவன் மூலமாகவும் இதே மாதிரி வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும் மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது அளவான மலை அப்படிங்கிறத விட மிதமான மலை அப்படிங்கிறத விட தேவையான மலை அப்படிங்கிறத விட அளவுக்கு அதிகமான மழை பெய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டுருக்கும் ஒரு சில இடங்களில் ஒரு சில தவிர்க்க முடியாத மரணங்கள் அல்லது சேதங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதாவது உலகமே அழையப் போகுது அல்லது வந்து உலகமே வந்து பெரிய ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயப்படுத்துகிற அளவுக்கு பயப்படுகிற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் என்னதான் ராகு பகவானும் கேது பகவானும் பாபக்கிரகமாக இருந்தாலும் அவங்க வந்து பயிற்சி ஆகக்கூடிய இடம் பயிற்சி ஆகக்கூடிய ராசி நல்ல இடமா இருக்கிறதுனால நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த ராகு கீது பயிற்சி மட்டுமில்லை முன்னாடியே இருக்குது சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கலாம்னு நமக்கு நாமே ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம உதாசனப்படுத்திக்குவோம் அல்லது ஒரு சில விஷயங்களை உறுதிப்படுத்திக்குவோம் கண்டிப்பாக இந்த ராகு கீது பயிற்சி அதாவது பிரளயத்தை ஏற்படுத்தின மாதிரி எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் குறிப்பிட்டு பெயர் சொல்வது நாகரிகமாக இருக்காது அப்படிங்கறனால சாஸ்திரப்படி வந்து கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஒரு நிச்சயமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் முதல் வாரம் அதாவது ஒன்றாம் தேதி இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நான்கு மாதம் இருபத்தோழு நாட்களுக்குள்ளாக மிகப்பெரிய மாறுதல்களும் மாற்றங்களும் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன அழிவுகள் இருக்குமே தவிர்த்து உலகமே அழிய போகுது உலகம் பஞ்சமே பஞ்சத்துக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாங்க மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக பிறந்த நம்மளை வந்து எப்படியா இருந்தாலும் கடவுள் காப்பாற்றுவார் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவு கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்காமல் விட்டுற மாட்டார் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் பயப்பட வேண்டாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு இருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மேஷராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் பொதுவாகவே இந்த ஒரு இரண்டு மாதமாக ஜாதகம் பார்க்குறவங்க இந்த ஃபோன் மூலமாக ஜாதகம் கேட்குறாங்க இல்லையா அதாவது அந்த ஃபோன் மூலமாக ஜாதகம் கேட்குற ஒரு நாளைக்கு ஒரு அறுபது எழுபது பேர் ஜாதகம் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து கண்டிப்பாக ராகு ஏது பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் சார்னு கேட்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த ராகு ராகுகேதை பற்றி ஒரு பயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விட உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இதில் ராசிகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் எப்படி இருப்பார் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா மேச ராசிக்கு இந்த ராகு பகவான் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பம் வந்து பிரியக்கூடிய சூழல் ஏற்படலாம் அதே மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துட்டு இருக்கலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே நினைக்கலாம் அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் இப்படி தான் பண்ணுவாங்க அதாவது எதிர்மறையாக இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்கிறது பிரிஞ்சு உள்ளவங்களை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ராகு பகவான் இருப்பார் ரிஷபராசியில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த மேசராசிக்காரர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருப்பாரு கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கறதுனால இந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால கெட்ட விஷயங்களுக்கு நட்டப்படக்கூடியது அந்த கெட்ட விஷயங்கள நஷ்டப்பட்டு போயிடும் அதாவது தொழில் ரீதியான வகையில் நட்டம் அல்லது வியாபார ரீதியான வகையில் நட்டம் அப்படின்னா கவலைப்படலாம் ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு நட்டம் ஏற்படக்கூடிய அமைப்புல தான் கேது பகவான் இருக்கார் அதனால மேசராசை பொறுத்த அளவுக்கு நிறைய கெடுதலில் இருந்து தப்பிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் வீண் வம்பு வழக்கிலிருந்து விடுபட கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு ஏற்கனவே ஏதாவது வழக்கு இருந்துன்னு வைங்களே அந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரு இந்த ராகு இது பயிற்சி ஆகிறப்போ அதனால் ஒன்று வளர்ச்சி அல்லது ஒரு சில பேர்த்துக்கு மகிழ்ச்சி அல்லது இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு குடும்ப பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் நெகிழ்ச்சி இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ராகு இது பயிற்சி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் பொதுவாக மிலிட்ரி சம்மந்தப்பட்ட அதாவது அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும் ராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அரசு அதாவது அறிவியல் சம்மந்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கும் மகத்தான சாதனை செய்யக்கூடிய அல்லது புது முயற்சிகளை கையாளக்கூடிய அல்லது பெருமையான பிரபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பயிற்சிக்கு சிறப்பாக இருக்குது மேசராசியை அடுத்ததான் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கே ராகு பகவான் வர்றார் அதாவது பொதுவாகவே ராகு பகவான் ஜென்மத்தில் இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுப்பார் வீண் விவாதங்களை கொடுப்பார் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான விதி இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசி ரிஷபராசியாக இருக்கிறதுனால ரிஷபத்துக்கு ராகு ராகுபகவான் வரும்பொழுது ராகு பகவானுக்கே ஒரு சிறப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குழப்பத்தை கொடுக்க மாட்டாருங்க இதனால வரையில் இந்த குழப்பங்களுக்கு நல்லது ஒரு விளக்கம் கொடுப்பார் பயப்பட வேண்டியதில்லை எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கிறது எடுத்த அந்த தெளிவான முடிவை உறுதியாக செயல்படுத்த அந்த உறுதியாக செயல்படுத்தக்கூடிய அந்த முடிவின் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம ஆக்கப்படுத்திக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்த ராகுபவன் இருந்துகிட்டு இருப்பார் இதில் இன்னொரு விஷயம் கடந்த காலங்களில் நம்ம மொங்கா மொங்கான்னு உழைச்சிருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் நேரங்காலம் பார்க்காம நம்ம வந்து உத்தியோகம் பார்த்துருப்போம் அப்போவெல்லாம் கிடைக்காத ஒரு ஆறுதல் அப்போவெல்லாம் கிடைக்காத ஒரு பணி உயர்வு அப்போவெல்லாம் கிடைக்காத சம்பள உயர்வு அப்போவெல்லாம் கிடைக்காத மதிப்பு மரியாதையெல்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் இந்த ராகுகேது பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு இனம் புரியாத தைரியம் இருந்துகிட்டு இருக்கும் மனோதைரியம் அதிகமாகிட்டுருக்கும் மனோதிடம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் முக்கியமான ஒருவர் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு கவலை இருக்கு நிறைய பேருக்கு ஆனால் குடும்பம் முக்கியமான இல்லாமல் இருக்கக்கூடிய காலம் வரும்பொழுது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக பயமாக இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை கிடைச்சிருது இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சுயமாக சுய புத்தியோடு பயபக்தியோடு முன்னேறக்கூடிய வாய்ப்பை அதிகமாக கொடுத்துட்ருப்பார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த ரிசவராசிக்காரர்கள் வரன் பார்க்குற விஷயத்தில் வந்து வகையான கவனமாக இருக்கிறது நல்லது வரன் அப்படிங்கிறது ஆணை பார்த்தாலும் சரி அல்லது ஆணுக்கு வந்து பெண் பார்த்தாலும் சரி இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வகையில் திருமண விஷயத்தில் குழப்பத்தை கொடுத்துரும் பத்திரிகை அடித்து உறவுகள் அழைச்சி அதுக்கப்புறம் ஊரே கூடுனதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போகிற மாதிரி சூழல் இருந்துட்டு இருக்கும் இந்த கேது பகவான் வந்து விருச்சிக விருச்சிகராசிலே இருந்தால் கூட அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியுடைய வீடாக இருக்கிறதுனால அதாவது வந்து செவ்வாய் பவானுடைய வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மட்டும் இல்லாம வியாபாரம் உத்தியோக சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே கவனமா இருக்கிறது நல்லது ராகு பகவான் ரிசவராசியில் இருக்கிறது நேர என்னதான் வந்து ஓரளவு அனுபவங்களையோ கஷ்டங்களையோ சோதனைகளையோ கொடுத்தால் கூட நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் ராகு பகவான் இருக்கார் அதனால கட்டாயமாக நன்மைகளை அதிகமாக சந்திக்க முடியும் ரிசவராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சார் அடுத்து மிதுன ராசி இணையர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் மிதனராசியை பொறுத்தளவுக்கு ராகுபகவான் விரயஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ சுப விரயங்களை கொடுப்பார் அதாவது ராகு பகவானுக்கு சுபம் கொடுக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வல்லமையான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ராகு பகவானுக்கு ஏதுவான ராசியாக ரிஷபராசி இருந்துகிட்ருக்கு அப்போ அந்த ரிஷபராசிக்கு ராகுபகவான் வரும்பொழுது சந்தோஷமான விரயங்களை கொடுப்பார் விரயங்கள் ஒரு அசையா சொத்து வாங்கிறது அல்லது அசையா சொத்து மேலே வந்து முதலீடு பண்ணுறது அல்லது தொழில் வந்து நல்ல தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறது அந்த தொழில் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தனித்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுத்துட்டு பொதுவாகவே கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறை எத்தனையோ பணிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மீடியா சம்பந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் ஆழமாக பாதிப்பு பாதிப்பு இருக்குங்கிறது உண்மை ஆனால் அதே மீடியாவில் வந்து ஒரு புது தன்மை அல்லது ஒரு புது விஷயம் வெளிப்படக்கூடிய ஒரு புது பிரபலம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக வந்துட்டு இருக்கோம் கடை நிலையில் உள்ளவங்க முதல் நிலைக்கு வரக்கூடிய பாக்கியமும் முதல் நிலையில் உள்ளவங்க வந்து நடுநிலைக்கு வரக்கூடிய பாக்கியமும் அதே மாதிரி ஒருவருக்கொருவர் புரிந்து ஒருவருக்கொரு

அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எதிர்ப்புகள் வந்து ஓரளவு குறையக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளியில் எதிர்ப்பு உத்தியோகத்தில் எதிர்ப்புங்கிறத விட சொந்த பந்தங்களிலேயே எதிர்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்போ அந்த சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் ஓரளவு குறையக்கூடிய அல்லது எதிரி அந்த எதிரிகளே உங்களை வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டுமே அதாவது உங்களை பற்றிய பிளஸ் பாயிண்ட்களை மட்டுமே நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் மைனஸ் பாயிண்டாக அவங்களே மறக்கக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும் இதுவும் கடந்து போகும்ங்கிற ஒரு பலமொழி கேட்டிருப்போம் அந்த வார்த்தை கேட்டிருப்போம் கண்டிப்பாக கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய

பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அடுத்தடுத்த ராசிகளுக்கு வரக்கூடிய வாரங்கள்ல அதற்கான பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அரங்கத்துக்கு வந்து நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி பற்றி விரிவா நிறைய விஷயங்களை சொன்னீங்க எங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி நஞ்சுக்கிணி நேர்களை கிரகங்கள் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியாக கூடிய அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அந்த தேதியில் அந்த திதியில் இந்த பயிற்சியாகக்கூடிய காலங்களில் உண்டான ராசி பலன்கள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுகேது பயிற்சி எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது பிறந்த ஜாதகத்தை வந்து கணக்கில் எடுத்து அதற்கு தகுந்த அந்த ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இதே ராகு பகவானும் கேது பகவானும் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சப்தமஸ்தானத்தில் எந்த அந்த கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி அல்லது வந்து விரயாதிபதி அல்லது வந்து பஞ்சமாதிபதி அல்லது வந்து தனஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்க விஷயத்தை கவனிக்கும் பொழுது இந்த ராகியது பயிற்சி மட்டுமல்ல எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி விஷயத்தை உறுதியாக எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடு பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கும் வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்